ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து செரலோட வாய்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய ஃபேன் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா இவங்கள்ட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகி ஃப்ரெண்டாக மாறிட்டாங்க. இதுக்கடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு வந்து இன்றைக்கான எபிசோட கூட பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட நீங்கள் என்ன பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை போய் மறக்காம பட்டதுங்க. ஓகே, இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தா செர் வந்து வேகமாக ரூம்குள்ளே வரான். வந்தே பார்த்தா கதவை தட்டாமல் உள்ளே வரான். பாஸ் இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. சரி சரி, கதவை தட்டிட்டேன், உள்ளே வரட்டுமா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து கேட்க, ஆ வா 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 அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து கூட்டிருக்காரு. இவன் என்ன கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா, பாஸ் இங்கே பாருங்க, உங்களுக்காகவே ஸ்பெஷலாக கோகோனட் ஜூஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். இதை நான் கூட இது வரைக்கும் வந்து ட்ரை பண்ணதே இல்லை, அந்த பாரிஸ்டா தான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு, குடிச்சு பாருங்க அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். பாஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, என்னடா இது, நேற்று ராத்திரி வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது தூங்கிட்ட, நான் ஃபுல்லாக ராத்திரி நேரம் வரைக்கும் முடிச்சுக்கிட்டே இருந்தேன் தெரியுமா அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஐயோ அப்படியே நினச்சி, ஐயோ அப்படியே நினச்சி நீங்கள் சைலண்டாகவே இருந்தீங்களா, அதான் நான் பேசுகிறத கேட்டு நீங்கள் போர் ஆகிட்டீங்கன்னு நினச்சேன், அதான் லைட்டாக கண்ணாக செஞ்சிட்டேன் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து ஒரு கதையை சொல்லியிருக்கான். எப்பாருடா யார் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க, அவங்க வந்து கவனிக்கல நடத்தம் இல்லை அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே பாஸ் புரிஞ்சு பாஸ் அப்படின்னு பார்த்தா இவனும் சொல்லியிருக்கான், நம்ம இனிமேல் வந்து இப்படி பேசுறத விட என்ன பண்ணலாம்னா வீடியோ கால் பண்ணலாம், அப்பதான் நீ தூங்கிருக்கியா முடிச்சிருக்கியான்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே 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 பாஸ் பாத்துக்கலாம், இந்தாங்க இப்ப நீங்க குடிங்க அப்படின்னு பார்த்தா வந்து ஜூஸை குடிக்க சொல்லியிருக்கான். ஆ குடிச்சு பாத்துட்டீங்களா, எப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா கமெண்ட்ஸை கேட்க இந்த செருப்பை வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கான். பாஸும் அதை வந்து குடிச்சு பார்த்துட்டு ஆ நல்லா தானே இருக்கு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து கமெண்ட் சொல்றாரு. பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல, நீங்கள் இன்னும் இந்த உலகத்துல வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு ஏகப்பட்டது இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு வந்து இதை கொடுத்துருக்கேன், நாளைக்கு உங்களுக்கு வந்து எதை கொடுக்க அப்படின்னு பார்த்தா சேர் வந்து ரொம்ப டீப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா இது, எதை கொடுக்கன்னு ரொம்ப யோசிக்கிற, நீ இன்டர்ன்ஷிப் முடிஞ்சு போயிட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்ண, அடுத்து எனக்கு இதெல்லாம் யார் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து கேட்டு இருக்காங்க. விட்டா புதுசாக இன்டர்ன்ஷிப் வரணும், காஃபி போட்டு தான் கொடுப்பாங்க போலையே அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து சொல்ல, ஆ கொடுப்பாங்க கொடுப்பாங்க, ஆனால் என்ன அதில் உங்களுக்கு வந்து அந்த விப்டு கிரீம் மட்டும் இருக்கக்கூடாது அதுதானே அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்ல, ஆ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டடா அப்படின்னு பார்த்தா பாஸும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓகே பாஸ் எனக்கு இப்போ வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா வேலையை பார்க்க போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா சரி வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசியிருக்கான், என்னப்பா இன்டர்ன்ஷிப்லாம் பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு பார்த்தா ஐ வந்து கேட்டிருக்காங்க. ஆ நல்லா ஃபன்னாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிடா இங்கே நீ இன்டர்ன்ஷிப்ல வந்து வேலை பார்க்குற, உன்னோட வேலை பிடிச்சி போய் பாஸ் வந்து உன்னை வந்து ஹையர் பண்ணிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு பார்த்தா ஜாக் வந்து கேட்டிருக்கான். என்னது இந்த ஆஃபீஸ்லயா, இல்லை இல்லை என் ஃபன்னாக தான் இருக்கு, ஆனால் நான் வந்து இங்கெல்லாம் வேலை பார்க்க மாட்டேன்ப்பா, நான் கேம் விளாண்டே பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு பார்த்தா சேர் வந்து சொல்லியிருக்கான். ஆ ஆவா ஆவா பாஸா கல்யாணம் பண்ண ஆவடா அப்படின்னு பார்த்தா ரெண்டு லேடிஸ் வந்து பேசியிருக்காங்க. இந்த ரெண்டு லேடிஸ் வந்து யாருன்னு தெரியுதா, அன்னைக்கு கேஃபேல வச்சு இவங்க தான் சொல்லியிருப்பாங்களே பாஸ் கூட வந்து பழகக்கூடாது தள்ளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, அவங்க தான் பார்த்தா இப்படி வந்து பேசியிருக்காங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு பார்த்தா செர் வந்து கேட்குறான். ஏப்பா அன்னைக்கு நாங்கள் பேசுனதை கேட்டு நீ ஏதாச்சும் அப்செட் ஆகிட்டே என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டு லேடிஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்னது அப்செட்டா, அதான் நீங்கள் அன்னைக்கு வந்து பேசுனது வந்து தேங்க்ஸ் தானே சொன்னேன் அப்படின்னு பார்த்தா செர் வந்து சொல்லியிருக்கான். அட இல்லைப்பா அப்படின்னு பார்த்தா அந்த லேடிஸ் வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவெல்லாம் வெளித்தோட்டத்தை வச்சு அடி கணிச்சிட முடியாது, உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ இருக்குப்பா அப்படின்னு பார்த்தா அந்த ரெண்டு லேடிஸ் வந்து பேசியிருக்காங்க. நீங்கள் என்ன தான் பேச வரீங்க, எதுக்கு இப்படி சுற்றி வச்சு பேசியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா செர் வந்து காண்டாயிட்டான். டேய் நீ வந்து இதுக்கு முன்னாடி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இதுக்கு வந்து உள்ளாகிருக்கியா அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தா செருக்கு வந்து இன்னும் புரியலை. அதான்ப்பா கையை கையை டச் பண்ணுறது அங்கங்கே தொடுறது அப்படின்னு எதுக்காச்சும் வந்து உள்ளாகிருக்கியா, நல்ல வேலைப்பா நாங்களாம் பாஸோட டைப் கிடையாது அப்படின்னு பார்த்து இந்த லேடிஸ் வந்து பேசியிருக்கேங்க. இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க, தயவுசெய்து கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா சேர் வந்து ரொம்ப காண்டாயிட்டான். உனக்கு இன்னும் புரியலை பாஸ் வந்து ஒரு கேடா கே அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை மேம், அவர் இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து பேசியிருக்காங்க. ஹலோ இங்கே பாருங்க, ஒருத்தரை பற்றி தெரியாமல் இப்படிலாம் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எந்த காலத்தில் இருந்துருக்கீங்க, இப்போ உள்ள காலத்தில் வந்து ஹோமோசெக்ஷுவல் மேரேஜ்லாம் அலவுடு தான் இப்படிலாம் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு வந்து பெட்டிஷன் கூட போட்டிருக்கேன், அதுக்கு இன்னும் ரிசல்ட் வரல, அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்னு பார்த்தா சேர் வந்து சொல்லியிருக்கான். இவங்கள பார்த்தா இதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை. சரி
உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கு பிஎல் ட்ராமாலாம் பிடிக்குமா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து கேட்க, ஆ பிடிக்கும் பிடிக்கும், அதில் உள்ள ஆக்டர்ஸ்லாம் செம்மையாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்து இந்த லேடிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சீரியஸில் பார்க்குறீங்க, நிஜ லைஃப்ல மட்டும் ஏற்றுக்க முடியல என்ன அப்படின்னு பார்த்தா சரி வந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தா புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டுருக்கான். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தா அந்த பாஸும் தூரத்துலேருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அவரை பார்த்தா வேகமாக அங்கேருந்து போயிட்டாரு. அவரை சமாதானப்படத்தை பார்த்தா இந்த செருவம் பின்னாடியே போகிறோம். இப்போ நீ எதுக்கடா இங்கே வந்த அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து கேட்டிருக்காரு. பாஸ் நீங்கள் வந்து அவங்க பேசின எல்லாத்தையும் கேட்டிங்களா என்ன அப்படின்னு பார்த்தா செரு வந்து கேட்க, என்ன கேட்க சொல்கிற அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பாஸ் கேட்டிங்களா இல்லையா சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தா செரு வந்து கேட்க, கேட்டேன் கேட்டேன் அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. பாஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா கேட்ட இடத்துல வந்து அவங்களை திட்ட வேண்டியதானே, அப்படி திட்டினா தானே அடுத்த வந்து அவங்க வந்து காசிப்லாம் பேசாமல் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா செரு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன வந்து பேச சொல்கிற, எப்படி பார்த்தாலும் அவங்க பேசினது வந்து சரிதான், நான் வந்து ஒரு கேய் தானே அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. பாஸ் நீங்கள் என்ன பாஸ் பேசியிருக்கீங்க, நீங்கள் வந்து யார்கிட்டையும் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு வந்து அவங்க பேசியிருக்காங்க. இதை பற்றிலாம் நீங்கள் வந்து கேட்க வேண்டாமா, இதெல்லாம் தப்பு தானே, அவங்க இதை பற்றிலாம் பேசக்கூடாதுல்ல அப்படின்னு பார்த்தா செரு வந்து ரொம்ப கொந்தளிக்கிறான். இங்கே பாருடா ரொம்பலாம் கொந்தளிக்காத, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க, அதை மாதிரி தான் நம்ம விலகி போய் ஆகணும். இப்போ வயசு வந்து கண்டிப்பாக ஒரு 20 மேலே இருக்கும், இதெல்லாம் வயசாக வயசாக நீயே புரிஞ்சுக்கூடா அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து ஏதோ பழுத்த பல மாதிரி பேசியிருக்காரு. பாஸ் என்ன பாஸ் நீங்க எப்படி பேசுறீங்க, எனக்கு 20 மேல ஆயிடுச்சு, சரி ஓகே விடுங்க, அவங்களுக்கு பாருங்க 30 மேல ஆயிடுச்சு, 40 மேல ஆயிடுச்சு, ஆனா அவங்கள பாருங்க என்ன பொறுப்பாக பேசியிருக்கங்க, என்ன பாஸ் நீங்க புரியாம எப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா சரி வந்து ரொம்ப கொந்தளிக்கிறான். டே இங்கே பாரு கொந்தளிக்காத, நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டே போய் எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துட்டே இருக்க முடியாது, நாம் எப்படியோ அது நமக்கு மட்டும் தெரியும், நம்ம அப்படியே இருந்து போயிடணும்டா அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து ரொம்ப பொறுமையாக பேசியிருக்காரு. இதை பற்றிலாம் நீ வந்து எதுவும் ஒரு பண்ணாத அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து ரொம்ப பொறுமையாகவே பேசியிருக்காரு. ஆமாம் அவங்க வந்து அப்படி சொன்னாங்களே நான் கெயின், அதை கேட்டு உனக்கு வந்து ஷாக்காகவே இல்லையா அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து கேட்டிருக்காரு. எனக்கு என்ன ஷாக்கு அப்படின்னு பார்த்தா சேர் வந்து கேட்டுருக்கான். இல்லை யார்கிட்டயாச்சும் நான் வந்து கே அப்படின்னு சொன்னேனா அவங்க ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா, ஆக்வர்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. பாஸ் இங்கே பாருங்க பாஸ், அப்படிலாம் இல்லை, உலகம் வந்து முன்னோக்கி போய்கிட்டு இருக்கு பாஸ் அப்படின்னு பார்த்தா சேர் வந்து கொஞ்சம் புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிருக்கான். இங்கே பாருங்க பாஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 வந்து லவ் பண்ணுறாங்க, அவங்களும் பார்த்தா பசங்க தான், இதில் என்ன தப்பு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் லவ்னா லவ் தான், அது வந்து பொண்ணு பையன் 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 அப்படிலாம் எதுவும் கிடையாது, லவ்வை பொறுத்த வரைக்கும் லவ் மட்டும்தான், அங்கே வந்து அன்பு வந்து பரிமாறப்படுது, இதில் வந்து பையன் பொண்ணு அப்படின்னு பாகுபாடே கிடையாது அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லியிருக்கான். எல்லாம் பேச கேட்க எல்லாம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் பார்த்தா போக போக பார்த்தா எல்லோரும் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க, யார் டாப்பு யார் பாட்டம் அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து ஒரு குழந்தைய வளர்த்தாங்கன்னா யார் அம்மா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின்லாம் கேட்டு ஒரு மாதிரி அவங்கள வந்து ஏதோ சொசைட்டியை விட்டு தள்ளி வச்ச மாதிரியே பார்த்தா அவங்க வந்து பார்ப்பாங்கடா அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாஸ் தயவு செய்து நீங்கள் இப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க பாஸ் அப்படின்னு பார்த்தா சரி வந்து சொல்லியிருக்கான். இருந்தாலும் பார்த்தா பாஸ்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே வந்து இந்த சொசைட்டி வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்களே அந்த தாழ்வு மனப்பணம் தான் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்காக சரி வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா, சரி இதுக்கு மேலே விட்டு அட்டாக் ஆகுது போலயே அப்படின்னு செருப்பையை வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா பாஸை வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக ஹக் பண்ணிட்டான். ஓகேவா பாஸ் இப்போ ஓகேவா தானே இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா சரி வந்து கேட்டுக்கிருக்கான். பாஸ் இங்கே பாருங்க, எனக்கு வந்து உங்களை வந்து நிறையா விஷயங்கள் வந்து பிடிக்கவே செய்யாது, இருந்தாலும் நீங்கள் வந்து சேடாக இருக்கிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நீங்கள் இதுலேருந்து மீண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பழைய பாஸ் மாதிரி என் கூட நீங்கள் வந்து எப்பயுமே ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கணும், என்ன பாஸ் ஓகேவா அப்படின்னு பார்த்தா சரி வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பேசுகிறான். டே இங்கே பாரு, நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் கூட வந்து நான் வந்து ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவானே சொல்லியிருக்கேன், நீங்கள் இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்க இதெல்லாம் நல்லதில்லை அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் பாஸு நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் இப்போ வந்து ரொம்ப சேடாக இருந்தீங்க, உங்களை வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்து கொண்டு வரதான் நான் வந்து ஹக் பண்ணேன், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு ஜோ இருக்காமல அவன் வந்து அவனோட பாய் ஃப்ரெண்டு 3 வந்து சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி தான் பண்ணுவான், அதனால தான் நான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன், சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து கேட்டிருக்கான். டே டாபிக் நல்லா சேஞ்ச் பண்ணுறடா அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் பாஸு நீங்கள் என்ன எப்படி பேசியிருக்கீங்க, சரி இந்தாங்க என்கிட்ட சாப்பாடு இருக்குது இதை சாப்பிடுங்க அப்படின்னு பார்த்தா வந்து சாப்பாடு கொடுத்துட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா ஒட்டுமொத்த ஆஃபீஸு தான் கட்டுறாங்க, ஆஃபீஸில் உள்ள எல்லோரும் பார்த்தா ரொம்ப கதி கலங்கி போயிருக்காங்க. அப்படி என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா இவனோட கம்பெனியில் வந்து ஒரு கேம் வந்து லான்ச் பண்ணலாம்னு வச்சுருந்தாங்களே, அதை பார்த்தா எதிர்த்த கம்பெனிக்காரன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, அதனால பார்த்தா எல்லாரும் அப்செட்டாக இருக்காங்க. இப்போன்னு பார்த்தா பாஸ் வேறு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து ரொம்ப பதட்டப்படுறாரு. பாஸ்
இதை நீங்களே பாருங்க அப்படின்னு பார்த்தா எல்லாரும் காட்டியிருக்காங்க. அப்படி என்னடா இருக்கு அப்படின்னு பார்த்தா இவரோட ஃப்ரெண்டு டைமு, அவர் தான் பார்த்தா அந்த கேமே லான்ச் பண்ணியிருக்காரு. என்னது டைமா, இவனா இப்படி பண்ணா அப்படின்னு பார்த்தா பாஸ்க்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருக்குது. இப்போ அப்படியே பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. பார்த்தா இந்த பாஸும் தைமோ ஒன்று ஒன்றுமா ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காங்க. எப்பாடா பணம் உன்னோடது பிரெயின் என்னோடது, நம்மளும் சேர்ந்து தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ரெண்டும் ஏதோ பிரச்சனை வந்து பிரிஞ்சுட்டாங்க போல இருக்கு. இதுதான்ப்போ நடந்த ஃப்ளாஷ்பேக்கு. பாஸுக்கு வந்து இப்போ விஷயம் தெரிஞ்சவொடனே அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, இங்கே பாருங்கள் நாளைக்கே மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள், நம்ம நியூ கேம் வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. என்னது நாளைக்கே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி புதுசாக டெவலப் பண்ணியா அப்படின்னு பார்த்தா எல்லோரும் முழிக்கிறாங்க. பாஸ் அப்போ நம்ம இது நாள் வரைக்கும் ஒர்க் பண்ணோமே அதெல்லாம் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தா எம்ப்ளாயிஸ்லாம் கேட்டுருக்காங்க. அதான் சொல்கிறேன்ல, இங்கே பாருங்கள் நம்ம நியூ கேம் வந்து டெவலப் பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. பாஸ் எப்படி பார்த்தாலும் இந்த டைம் வந்து நம்ம கம்பெனி கீழே வரவேன் தான், இதெல்லாம் நம்ம பண்ணணுமா என்ன அப்படின்னு பார்த்தா ஜாக் வந்து கேட்டிருக்கான். கேப்பாரு நான் சொல்றது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அங்கிருந்து போய் எங்க இருக்காருன்னு பார்த்தா டெரஸ்ல நின்றுகிட்டு இருக்காரு. பின்னாடியே பார்த்தா இந்த செருளும் போயிட்டான். ஆமா நீ எதுக்கு வந்த அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து கேட்டுருக்காரு. ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து கேட்குறான். என்ன உன்னோட டீம் மெம்பர்ஸ் வந்து என்கிட்ட பேசிக்கலாம்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்களா என்ன அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து கேட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நானாக தான் வந்தேன் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்ல, ஏன் நீயா வந்த அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து கேட்டுருக்காரு. ஏன்னா நான் வந்து உங்களை பற்றி கவலைப்படுறேன் அதான் வந்தேன் அப்படின்னு பார்த்தா செரு வந்து சொல்கிறான். என்னது என்னை பற்றி கவலைப்படுறியா, நீ ஏன்டா என்னை பற்றி கவலைப்படுற அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து கேட்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருந்ததில்லை, இன்னைக்கு பார்த்தா ரொம்ப டல்லாக ரொம்ப சேடாக இருக்குது, இது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு பார்த்தா செரு வந்து சொல்லியிருக்கான். என்னது என்ன சொன்னேன், என் கூட இருக்கிற முக்காவாசி பேர் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்னால் எமோஷன்ஸே வெளிப்படுத்த முடியாது, நான் ஒரு ரோபோட்டு என் ஃபேஸில் வந்து எக்ஸ்ப்ரெஷனே காட்ட மாட்டேன் அப்படின் தான் சொல்லுவாங்க. நீ மட்டும் என்ன இப்படி சொல்லியிருக்க அப்படின்னு பார்த்தா இவர் வந்து கேட்டிருக்காரு. ஏ பாருங்க பாஸ் நீங்கள் வந்து வெளி உலகத்தை வந்து ஏமாத்துறதுக்காக இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் என்கிட்ட வந்து உங்கள் பருப்பெல்லாம் வேகாது பாஸ் அப்படின்னு பார்த்தா செரு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து கேட்க, இங்கே பாருங்க பாஸ் உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவாகவே சொல்கிறேன், இந்த நாட்டில் வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா 60 கோடி மக்கள் இருக்காங்க, அந்த 60 கோடி மக்களில் வந்து 59.99% மக்களை வந்து நீங்கள் வந்து உங்களோட பக்கம் வந்து இழுத்துக்கலாம், ஆனால் அந்த ஒரே ஒரு ஆள் மட்டும் உங்கள் பக்கம் வந்து இழுக்கவே முடியாது, அது நான் தான் அப்படின்னு பார்த்தா செரு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு சார் நான் இப்போ சொல்கிறது வந்து உன்னால் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. பாஸ் புரிஞ்சிக்கிறது புரிஞ்சிக்காதது அதெல்லாம் பிறகு பாஸ், இப்போ நான் சொல்கிறது நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, இந்த ஒரு கேமுக்காக எல்லோரும் எவ்வளோ ராத்திரி பகலமாக கண்ணு முடிச்சு வேலை பார்த்துருக்காங்க, இப்போ திடீர்னு இதெல்லாம் கைவிடணும்னு சொன்னால் எப்படி பாஸ் முடியுமா, நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பாஸ், நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பாஸ், அதுலேயும் ஜாக்க பார்த்தா ராத்திரியும் பகலுமா இந்த கேமுக்காக அவ்வளோ கண்ணு முடிச்சு வேலை பார்த்துருக்கான், இந்த கேமை வந்து டிசைன் பண்ணி முடிச்ச பிறகு என்ன கூட பார்த்தா அவ்வளோ ஆசையாக விளையாட சொன்னான், அந்த அளவுக்கு பார்த்தா எல்லாருமே டீமாக சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க, இப்போ திடீர்னு இதெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு கேம் வந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னா எப்படி பாஸ் கொஞ்சம் யோசிங்க பாஸ் அப்படின்னு பார்த்தா சரி வந்து கொஞ்சம் உருக்கமா பேசுறான். இதனால பார்த்தா பாஸும் கொஞ்சம் உருகிட்டாரு போல இருக்கு. சரி நான் இதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு பாஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா பேசுறாரு. பாஸ் நீங்க யோசிக்கிறது கொஞ்சம் பிறகு இருக்கட்டும், நீங்க என் கூட வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்பிக்யூ போர்க்கு வந்து சாப்பிட வரீங்களா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி சரி வாரேன்டா அப்படின்னு பார்த்தா பாஸும் ஒத்துக்கிட்டாரு. அப்படியே கட் பண்ணிக்கிட்டு பார்த்தா ரெஸ்டாரண்ட் தான் காட்டுறாங்க. இப்போ பார்த்தா செரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்பிக்யூ செய்யறதுக்கு வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பாஸ் வரல அதுக்காகவே பார்த்தா எலக்ட்ரிக் கிரில்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. என்னங்கடா இது எலக்ட்ரிக் கிரில்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா அங்கே உள்ள ஒருத்தர் வந்து கேட்டுக்கிருக்கான். இந்த எலக்ட்ரிக் கிரில் வந்து எடுத்து வரது யாருன்னு பார்த்தா சோங்கிற பையன் தான் எடுத்து வரான். அதான்ப்பா இந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காம்ல அவனோட பேர் தான் என்னன்னு பார்த்தா சோ, பக்கத்தில் வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காம்ல அவனோட பேர் வந்து என்னன்னு பார்த்தா த்ரீ. டே என்னடா நீ இவ்வளோ பெரிய வெயிட் வந்து தூக்கிட்டு வர, இதெல்லாம் நீ தூக்கிட்டு வரக்கூடாது, சிம்பிளானது மட்டும் தான் தூக்கிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தா த்ரீ வந்து சொல்லியிருக்கான். டே இதுவே சிம்பிளானதாண்டா, இதுக்கு மேலே சிம்பிளாக என்னத்தா தூக்கிட்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தா சோ வந்து கேட்க, அதான் என்னோட ஹார்ட் இருக்குல்ல ஹார்ட் அதை தூக்கிட்டு வாப்பா அதை தூக்கிட்டு வா, இதை தவிர வேற கனமான எந்த ஒரு இதையும் தூக்கிட்டு வராத அப்படின்னு பார்த்தா த்ரீ வந்து ரொம்ப முக்க போட்டு இருக்கான். சொப்பாடே நிறுத்துங்கடா அப்படின்னு பார்த்தா நடுவில் ஆள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. உனக்கு பொறாமடா பொறாம அப்படின்னு பார்த்தா த்ரீ வந்து இங்கே இப்படி பேசியிருக்கான்.
அதுக்குள்ளேயும் பார்த்தா ஜாக்கு செருள் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. டே என்னங்கடா எல்லாமே புதுசா இருக்கு அப்படின்னு பார்த்தா செரு வந்துகிட்டே இருக்கான். அதான் பாஸ் வராங்களே அதுக்காக தான் எல்லாம் அப்படின்னு பார்த்தா இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. டேய் பாஸ் வந்து சாதாரண ஆள் தான்டா, எதுக்குடா இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா செரு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போதே பார்த்தா பாஸ் வந்துட்டாரு. பாஸ் வந்தோடனே பார்த்தா இவங்க மூணு பேரும் எந்திச்சின்னு குட் மார்னிங் பாஸ் அப்படின்னு பார்த்தா கத்திக்கி இருக்காங்க. ஜாக்கும் செருளும் பார்த்தா அமைதியா உட்காந்துருக்காங்க. டே ஏன்டா இப்படி பண்றீங்க, அதான் சொன்னேன்ல சாதாரணமான வெளியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே பாஸ் விடுங்க விடுங்க விட்டு தள்ளுங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கேம் மேட்டரை பற்றி நல்லா யோசிங்க, நாளை கூட யோசிங்க சரியா, ஆனால் இன்றைக்கி மட்டும் யோசிக்காதீங்க. அப்புறம் நீங்கள் இன்னைக்கு யோசிங்கன்னு வச்சுங்களேன் நைட்டு வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு தூக்கமே வராது அப்படின்னு பார்த்தா அது செரு வந்து சொல்லியிருக்கான். சரி தூக்கம் வரலாட்டி என்ன, நான் வந்து உனக்கு கால் பண்ணுறேன் உன் கூட பேசுகிறேன் அதுக்கூட தூக்கம் வந்துட போகுது அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் பாஸ் இன்னைக்கு நைட்டு வந்து எனக்கு வந்து ஒரு முக்கியமான கேம் விளாடுற மீட்டிங் இருக்கே வர முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லியிருக்கான். சரி பாஸ் ஏதோ ஒன்று உங்களுக்காக நான் வர பார்க்குறேன் சரியா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து எப்படியோ சொல்லி பாஸை வந்து அனுப்பி விட்டுட்டான். இவனை பார்த்தா பாஸ் அனுப்பிவிட்டுட்டு மறுபடியும் பார்த்தா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வரான். பார்த்தா ஒட்டுமொத்த கேங்குமே இந்த செர்ரை தான் பார்த்துருக்காங்க. என்னங்கடா ஒட்டுமொத்தவனும் என்னையே பார்த்துருக்கீங்க, என் பாருங்க நான் ஹார்ட்ன்னு தெரியும் அதுக்காக வச்சுக்க எடுக்காம இப்படியே பார்த்துருக்காதீங்களா அப்படின்னு பார்த்தா செரு வந்து சொல்லியிருக்கான். டே டே டேய் நடிக்காதடா உனக்கும் பாஸ்கணும்ல, என்னடா ஓடிக்கிட்டு இருக்கு சொல்லுடா சொல்லு அப்படின்னு பார்த்தா எல்லாமே கேட்டுருங்க. என்ன நடக்கு ஒண்ணுமே நடக்கலையே, ஜஸ்ட் கேஷுவலா தான் பேசிக்கிருந்தோம் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லியிருக்கான். டேய் உண்மையை சொல்லுடா ஏதோ ஒண்ணு போய்கிட்டு இருக்குல்ல அப்படின்னு பார்த்தா ஜாக் வந்து கேட்டு இருக்கான். இங்க பாரு பாஸ் என்கிட்ட வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காரு, இதுல உனக்கு என்னென்ன பிரச்சனை, அது மட்டும் இல்லாம நான் பாஸ் கிட்ட வந்து நல்லா க்ளோஸா இருந்தேன்ல உனக்கு வந்து எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அதை பாரு அப்படின்னு பார்த்தா இந்த செரு வந்து சொல்லியிருக்கான். இங்க பாருடா எனக்கு என்னமோ நீ வந்து அவர்கிட்ட வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து போற மாதிரி இருக்கு பாத்துக்கோ அப்படின்னு பார்த்தா இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காருல அவரு வந்து சொல்லியிருக்காரு. அடடா ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க, இது சும்மா கேஷுவலான ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு பார்த்தா செரு வந்து சொல்லியிருக்கான். ஆனா எங்களுக்கு என்னமோ பார்த்தா அப்படி தெரியலடா அப்படின்னு பார்த்தா சோ வந்து சொல்லிக்கிட்டிருக்கான். டேய் என்னங்கடா நீங்க புரிஞ்சுக்காம பேசிருக்கீங்க, என்னோட வாய்ஸ் வந்து அவர் வந்து தூங்க வைக்குது அதனாலதான் அவர் வந்து எங்கிட்ட வந்து பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தா இந்த செரு வந்து அவன் பக்கம் உள்ள நியாயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் பார்த்தா எவனுமே காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தெரியல. எப்பாடா நானும் சோ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கிட்டோம்னா அதுக்கு என்ன அர்த்தம், நாங்க ரெண்டு லவ் பண்றோம் ஒண்ணு ஒண்ணுமா இருக்கோம் அதனால நாங்க வந்து அப்படி பண்ணோம், ஆனா நீயும் பாசம் பண்றது பார்த்தா அப்படி என்னமோ எனக்கு தெரியல. உனக்கும் பாசுக்கும் நல்ல வந்து ஓனரும் எம்ப்ளாயி அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் இருக்குது, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு பார்த்தா த்ரீ வந்து சொல்லியிருக்கான். இதையேதான் பார்த்தா அந்த செரு வந்து போட்டு போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா பாசு தான் காட்டுறாங்க, பாஸ் வந்து தூங்க போறாரு. இப்பான பார்த்து தைமை இவரும் சேர்ந்து எடுத்த போட்டோ இருக்குது, அதை வந்து பார்த்துருக்காரு. அப்படி என்னங்கடா இவங்களுக்கு வந்து பிரச்சனையாச்சு அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து எப்பயோ ஒருக்கா வந்து ஏதோ தெரியாம வாய் தவறி ஏதோ திட்டிட்டா போல இருக்கு. அதுக்கு பார்த்தா தைம் வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டான். ஏண்டா நீ பணம் தரேன் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நீ என்ன வேணா பேசிடுவே என்ன அப்படின்னு பார்த்தா தைம் வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டான். டேய் நான் வேணும்னே பேசலடா அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து மன்னிப்பு கேட்க வராரு. டேய் என்னடா நீ இப்படி பேசியிருக்க, நீ என்ன வந்து ஃப்ரெண்டா பாக்கல ஒரு எம்ப்ளாயி தான் பாத்திருக்க, அதான்டா உனக்கு பிரச்சனை, நான் போறேன்டா அப்படின்னு பார்த்தா தைம் வந்து வேலைக்கு போயிட்டான். இதுதான் இவன் இடத்துக்கு நல்ல வந்து நடந்த பிரச்சனை போல இருக்கு, இதெல்லாம் நினைச்சுட்டே பார்த்தா பாஸ் வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு. இப்பனு பார்த்தா அந்த செரு வந்து கால் பண்றான். டேய் எனக்கு என்னமோ நீ வந்து டெய்லியும் கால் பண்ணலாட்டி நான் தூங்கவே முடியாதுன்னு தோணுதுடா அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. சரி அப்போனா நீங்கள் டெய்லி வந்து கால் பண்ணுங்க, ஏன் கூட பேசுங்க அப்படின்னு பார்த்தா செருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ எப்போ வேணால் பேசலாமா அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து கேட்க, என்ன பாஸ் சேலஞ்ச் பண்ணுறீங்களா, என்கிட்ட வந்து சேலஞ்ச் மட்டும் பண்ணாதீங்க, நான் சேலஞ்ச் பண்ணுன்னு வைங்களேன் கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு பார்த்தா செரு வந்து கெத்தாக பேசியிருக்கான். சரிடா நான் சேலஞ்சே பண்ணுறேன், நீ சேலஞ்சுனே வச்சுக்கலாம், எப்பாரு இனிமேல் ஒவ்வொரு ராத்திரியும் நான் டயர்டாகிற வரைக்கும் அதாவது தூங்குற வரைக்கும் நீ ஏன் கூட வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து சொல்லிக்கிறாரு. பாஸ் இதெல்லாம் சப்ப மேட்ரு பாஸ், நான்லாம் அசால்ட்டாக தூள் கலப்பிடுவேன் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து ரொம்ப கெத்தாக பேசியிருக்கான். பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா பாஸும் சொல்லிக்கிட்டு இருக்காரு.
அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா ஆஃபீஸில் தான் கட்டுறாங்க. இந்த ஐ வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, ஹேஹே உனக்கு விஷயம் தெரியுமா, இன்றைக்கி பாஸ் வந்து வேலைக்கே வரமாட்டாராம், அவர் கொஞ்சம் வர லேட் ஆகும் போலையே அப்படின்னு பார்த்தா இந்த ஐ வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் செர்ரு, இன்றைக்கி பாஸ் வர லேட் ஆகும் போல இருக்குது, நம்ம கிட்ட சேர்ந்து டிக்டாக் வீடியோஸாக பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா இந்த ஐ வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஜாக் என்னடா அடிக்கடி எப்பயாச்சும் சிக்லீவ் எடுத்து வீட்லேயே இருந்துக்கிறானே, அவனுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ஐ வந்து கேட்டிருக்காங்க. அதுவா, அவன் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கான், அதான் அவனுக்கு பிரச்சனையே அப்படின்னு பார்த்தா செர் வந்து சொல்லியிருக்கான். அவனுக்கு டிப்ரெஷன் ஆகிற இருக்கு, அப்படி என்னடா டிப்ரெஷன் ஆனச்சு அப்படின்னு பார்த்தா ஐ வந்து கேட்க, அதுவா அது கொஞ்சம் ஃபேமிலி மேட்ரு அப்படின்னு பார்த்தா சேரும்னு சொல்லியிருக்கான். என்னது ஃபேமிலி மேட்ரா, சரி சரி அப்போ நீயே வச்சுக்கோ அப்படின்னு பார்த்தா ஐ வந்து அதை கேட்கவே இல்லை. இப்போ பார்த்தா செர்றோம் சரி பாஸ் வரல போலையே அப்படின்னு பார்த்தா ஹாப்பியாக கீழே இறங்கி போயிட்டு இருக்கான். பார்த்தா பாஸ் வந்து எதுக்கு வர்றாரு, பாஸ் நீங்களா இன்னைக்கு நீங்கள் வரமாட்டீங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா இப்படி வந்துட்டீங்களே அப்படின்னு பார்த்தா செர் வந்து முனங்கிட்டு இருக்கான். என்னடா என்ன சொன்ன நல்லா கேட்டுச்சு அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பாஸ் 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 சும்மா சொன்னேன் பாஸ், சரி நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க உங்கள் கேபின் போங்க அப்படின்னு பார்த்தா செர் வந்து அவரை வந்து கேபின் காண்பி வச்சுட்டு இவனோட வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போன்னு பார்த்தா அந்த ஐ வந்து ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. என்ன ஐ ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா செர் வந்து கேட்டுருக்கான். சேய் எனக்கு வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் வந்து வர வேண்டியிருந்தா, அது நைட் நேரம் தான் வரும், ஆனால் என்ன என் பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து நான் வெளியும் போக வேண்டியிருக்குது, எப்படி ரெண்டு வேலையும் ஒரே நேரத்தில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா இந்த ஐ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி சரி நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க, நான் எதுக்கு இருக்கேன், நான் அந்த டாக்குமெண்ட் வந்து வாங்கி வச்சிடுறேன் சரியா, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு பார்த்தா செர் வந்து சொல்கிறான். டே அது இல்லைடா நைட் நேரம் வரைக்கும் இருக்கணும், உன்னால் இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து கேட்க, அட என்னங்க பிரச்சனை நைட் நேரம் நான் தானே இருந்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தா செர் வந்து சொல்லியிருக்கான். இல்லைடா மழை வேற பெய்யுற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அட பரவாயில்லைங்க டாக்குமெண்ட் தானே நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தா செர் வந்து சொல்லியிருக்கான். இந்த ஒரு வார்த்தையை கேட்டவொடனே இந்த ஐயா பார்க்கணுமே அவங்கள பார்த்தா குடு குடுன்னு தேங்க்ஸ் கூட சொல்லாம வேகமாக ஓடி போயிட்டாங்க. என்னடா இது இப்படி ஓடி போயிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா இவனும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ண இவன் நைட்டு வரைக்கும் இருந்து அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு ஆஃபீஸ்க்கு போய்கிட்டு இருக்கான். ஆஃபீஸில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே வாரான், மழை பெய்யக்கூடாது மழை பெய்யக்கூட அப்படின்னு வேண்டிக்கிட்டு தான் வாரான். இவன் நேரமாக என்னன்னு தெரில கரெக்டாக காலை எடுத்து வெளியே வைக்கிறான், மழையும் பெய்யுது நல்ல வேலைப்பா. இந்த நேரம்னு பார்த்து பாஸும் வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த செருப்பையை வந்து மலைக்கு ஒதுங்கி நிற்கிறத பார்த்தோடனே பாஸ் வந்து டே என்னடா பண்ணுற காருக்குள்ளே ஏறு, நான் உன்னை வந்து வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து இவனை வந்து காருக்குள்ளே வந்து ஏற சொல்லியிருக்காரு. இப்போ செருக்கும் பார்த்தா வேறு ஆப்ஷன் இல்லை, வண்டியும் வேறு கிடைக்கிற மாதிரி இல்லை, அதனால் பார்த்தா இவனும் ஏறி உட்காந்துட்டான். என்னடா இது ரொம்ப ஈரமாக இருக்குது, பின்னாடி தான் டிஷ்யூ இருக்குது அதை எடுத்து தொடரா அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஐயோ பாஸு எனக்கு ரொம்பலாம் நிலையில இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லியிருக்கான். அடைச்சே உன்னை யார் சொன்னது, சீட்டு கவரை பாரு அதெல்லாம் நினைஞ்சிருக்கு பாரு எடுத்து தொடச்சு கொடு அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. பாஸ் வர வர நீங்களும் கிண்டல் பண்ணுறது எப்படின்னு நல்லாவே கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லியிருக்கான். பிறகு இல்லையா ஒன்றை விடையா அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. பாஸ் நீங்கள் என்ன வர வர இப்படி பேசியிருக்கீங்க, பாஸ் நீங்கள் என்னை வந்து ஒரு ஓட்டவாயின் நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னு பார்த்தா இந்த செர் வந்து கேட்டுருக்கான். டே நான் உன்னை எப்பயுமே அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து சொல்ல, நீங்கள் சொல்லலை ஆனால் நீங்கள் வந்து மனசுக்குள்ள வந்து என்னை பற்றி அப்படி தான் நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா செர் வந்து கேட்டுருக்கான். ஐயோ உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி தோணுது, அமைதியை வாடா அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. கடைசியில் எப்படியாப்பா செர் வீட்டுக்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டாங்க. பாஸ் ஏன் வீட்டுக்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டீங்க, சரி உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா செர் வந்து கேட்டிருக்கான். அதுவா அப்படின்னு இந்த பாஸ் வந்து ஏதோ ஒரு லொக்கேஷன் வந்து சொல்கிறாரு. என்னது அங்கே இருக்கா, அது ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆச்சே, எப்படி பாஸ் போவீங்க அப்படின்னு பார்த்தா ஏன் வந்து கேட்டிருக்கான். டே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போய்க்கிறேன் அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. என்ன பாஸ் நீங்கள் வீடு வரைக்கும் வந்துட்டீங்க, சின்னதாக கொஞ்சம் நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டு போங்க, மலைக்கு இதமாக இருக்கும் சரியா, இப்போ அந்த மலைக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறீங்க, வாங்க என் ரூம் போங்க அப்படின்னு பார்த்தா இவன் வந்து எப்படியோ பாஸை வந்து செரோட ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டான். ரூமுக்கு கூப்பிட்டு போய் நூடுல்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான். சாப்பிடுங்க பாஸ் கிரேட் செஃப், இந்த செர் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு பார்த்தா பாஸ் கிட்ட வந்து ரொம்ப பாசமாக கொடுக்குறான். பாஸும் பார்த்தா சாப்பிட்டு பார்க்குறாரு. பாஸ் சொல்லுங்க பாஸ் எப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இவன் வந்து கேட்டிருக்கான். பாஸும் பார்த்தா அப்படின்னு பார்த்தா ஒரு விதமான ரியாக்ஷன் கொடுக்குறாரு. பார்த்தீங்களா இதுதான் பாஸ் என்னோட மகிமை அப்படின்னு பார்த்தா செர் வந்து சீனை போட ஆரம்பிச்சிட்டான். அது ஒன்றும் இல்லடா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹெல்த்தியான ஃபுட்லாம் சாப்பிட்ருந்தேன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றேன்னா அதான் எனக்கு வந்து வித்தியாசம் ஃபீல் ஆகுது போல இருக்கு அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. கலாய்ச்சிட்டிங்களா பங்கம்மா கலாய்ச்சி விட்டிங்களா அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து செம பல்ப் ஆயிடுச்சு. சரி உங்ககிட்ட வாயை கொடுத்து புண்ணாக்க நான் விரும்பல, சாப்பிட்டு முடிக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா செர் வந்து இவரை எப்படியோ சாப்பிட்டு முடிக்க வச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா பாஸ் வந்து டெரஸ்ல நின்றுட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துருக்காரு.
பாஸ் வந்து இப்போ செருக்கிட்ட வந்து கேட்குறாரு, உனக்கு என்னை பற்றியும் என் ஃப்ரெண்டை பற்றியும் தெரியும்ல அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து கேட்குறாரு. இப்போ தான் பார்த்த அந்த செரு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கே யோசித்து பார்க்குறான். இவன் ஆல்ரெடி பார்த்தா ஜாக்கிட்ட வந்து கேட்டிருப்பான் யார் அந்த டைமு அப்படின்னு கேட்டிருப்பான். இதுக்கு ஜாக் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தா, அவன் ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டுடா, ஏதோ ஒரு சில காரணங்களால் பார்த்தா அவங்க ரெண்டுமே பிரிஞ்சுட்டாங்க, ஆனால் ஒன்றுடா இவங்களும் சேர்ந்து தான் இந்த கம்பெனியே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா எல்லா விஷயத்தையும் ஜாக் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இந்த செரு வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தா, பாஸ் இங்கே பாருங்க உங்களோட பாஸ்ட்டில் வந்து நீங்கள் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அது யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் அந்த பாஸ்ட்டை விட்டு வெளியே வர முயற்சி பண்ணுங்கள் பாஸ் அப்படின்னு பார்த்தா செரு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். டீச்சர் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாட்டா, அந்த டைம் வந்து என்னை விட்டு விலகி போகிறதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறேன், நான் தாண்டா காரணம், நான் தான் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன். அதனாலே என்னன்னு தெரியல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே இல்லை, நான் ரொம்ப மோசமான வேண்டா, இந்த சொசைட்டி கூட வந்து ஒட்டாமல் இருக்கேன், நான் மட்டும் தனியாகவே இருக்கேன் அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அட பாஸ் இங்கே பாருங்க பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை விட்டு வெளியே வர பாருங்கள், நீங்கள் அதிலே தேங்கி நின்றுருக்கீங்க, அதை விட்டு வெளியே வாங்க, இங்கே பாருங்கள் கண்ணை திறந்து பாருங்கள், உங்களுக்கு நான் இருக்கேன், ஜாக் இருக்கான், என்னோடய ஃப்ரெண்டு ஜோ த்ரீன்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நீங்கள் அதை பாருங்கள் பாஸ் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து எதோ சொல்லி பாஸை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண பார்க்குறான். இருந்தாலும் பார்த்தா பாஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரியே தெரில. என்ன பாஸ் நீங்கள் உங்களுக்கு ஹக் கொடுத்த வந்து பத்தலை போலையே, வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கொடுக்கணும் போலையே அப்படின்னு பார்த்தா செரு வந்து கேட்டு இருக்கான். நீ சொல்கிறத பார்த்தா கிஸ்ஸை கொடுத்துட போலையே அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து கேட்க, பாஸ் என்கிட்ட மட்டும் சேலஞ்ச் பண்ணாதீங்க, சேலஞ்ச் பண்ணிங்கன்னா நான் தான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு பார்த்தா இந்த செருப்பை வந்து சொல்லியிருக்கான். இதுக்கு பாஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா மெல்லமாக செரு பக்கத்தில் போய் செருளோட காதுகிட்ட போய் உன்னோட எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்கும்போது கிஸ் வேணும்னு கேட்குற மாதிரி தான் தோணுது அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. பாஸ் மறுபடியும் சொல்கிறேன், என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாதீங்க அப்படின்னு பார்த்தா செரு வந்து மாயத்தை வந்து சொல்லியிருக்கான். பாஸை பார்த்தா எதையுமே சொல்ல விடாமல் கிஸ்ஸை கொடுத்துட்டாரு. பாஸ் நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, சேலஞ்ச் பண்ணால் நான் தான் ப்ரொசீட் பண்ணுவேன், நான் தான் வின் பண்ணுவேன்னு, நீங்கள் என்ன எப்படி பண்ணுறீங்க, நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு செரு வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா இவனும் பார்த்தா மறுபடியும் பாஸுக்கு கிஸ்ஸை கொடுத்துட்டான். நல்ல வேலைப்பா இழுன்னு இழுக்காமல் செகண்ட் எபிசோட்லேயே பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சது. இன்றைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்க வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் காணுங்க. அடுத்த எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க.